ஸ்ரீவீத்தராக நமகா ஜெயின பாரதம் தொடர் என் இருபத்தி ஆறு வணக்கம் பவியர்களே நேற்றைய தொடரிலே வசுதேவன் தேவகி மகன் ஸ்ரீகிருஷ்ணன் அல்லது கண்ணன் இப்படி பல்வேறு பெயர்களிலே அழைக்கப்பட்டவன் உடைய வீர சாகசங்களையெல்லாம் சொல்லியிருக்கிறேன் கடைசியிலே அவன் அதிமுக்தர் மகா முனிவர் சொன்ன வார்த்தைகளின்படி கம்சனையே கொன்று வென்று அவனை ஒழித்து ஒழித்துவிட்டான் என்பதையும் தெரிவித்திருக்கிறேன் ஆறு ஸ்லோகங்களிலே காணப்படுகின்ற அந்த பாண்டவ புராணத்தினுடைய விரிவான இந்த சுருக்கம் ஸ்ரீபுராணத்திலே மிக விரிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறேன் அந்த கம்சன் என்பவன் ஏற்கனவே நான் குறிப்பிட்ட மாதிரி ஜராசந்தனினுடைய அதாவது திரிகண்ட சக்கராதிபதி என்று அழைக்கப்பட்ட ஜீவ திசையை மணந்தவன் ஆக கம்சன் ஜராசந்தனுக்கு மருமகன் உறவு முறை அப்ப தனது மருமகன் கம்சனை கிருஷ்ணன் கொன்றுவிட்டான் என்பதை ஜீவத் திசை ஆகிய தனது மகள் மூலம் அறிந்த ஜராசந்தன் கோபக்கனல் கொழுந்துவிட்டு எரிய சீறி எழுந்தான் எதுகுலத்தவர் அனைவரையும் முற்றிலும் நாசம் செய்துவிட்டு வரும்படி தனது மகன் அபராஜிதன் என்பவனை பெரும் சேனையுடன் அனுப்பி வைத்தான் பவியர்களே காலத்திலே கடல் பொங்கி எழும் அதுதான் புயல் என்றும் சூறாவளி என்றும் அழைக்கப்படுகிறது என்பது நீங்கள் அறிந்தது அதுபோன்ற அபராதிதன் படைகள் எதுகுலத்து பிரதான இடமாகிய அந்த சூரியபுறத்தை சூழ்ந்து கொண்டு நின்றன புருஷர்களின் உத்தமனான கிருஷ்ணன் பகைவர படைகள் தன் நகரம் முற்றுகை இடப்பட்டுவிட்டது என்பதை அறிந்தவுடனே எதுகுல சேனைகளோடு திரண்டு வந்து போரிட வந்தான் கிருஷ்ணனது வில்லிலே இருந்து புறப்பட்ட அம்புகளின் ஒலியாலே திசைகளெல்லாம் ஆர்ப்பரித்தது எதிரொலித்தது பூமி அதிர்ந்தது பகைவர்களின் ஒளி மழுங்கியது கிருஷ்ணனது உக்கிரமான போரை கண்ட பகை வீரர்கள் தங்களது உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக நான்கு திசைகளிலும் சிதறி சிதறி ஓடினார்கள் உயிர் மீது இல்லாத ஜீவன்கள் எது தருணத்திலே அபராஜிதன் கூட பின்வாங்கி ஓடினான் மீண்டும் சீறிக்கொண்டு போர் முனைக்கு வந்து போரிட்டான் மந்திரவாதி நீட்டுகிற மூலிகை வேரை, கண்டவுடனே அடங்குவதும் மகுடி வாசித்தால் சீரி கொத்த வருவதுமான அந்த நாகத்தைப் போல கிருஷ்ணனோடு பலமுறை போரிட்டு போரிட்டு இறுதியாக தோற்று போனான் இம்மாதிரி அவன் முன்னூற்று முப்பத்தி ஆறு முறை போரிட்டு கூட அவனால் வெற்றி பெற முடியாமல் அந்த அபராஜித்தன் அவமானத்தோடு தனது தந்தை ஜராசந்தனை வந்து அடைந்தான் அவனது போர் முந்நூற்று நாற்பத்தாறு நாள்கள் நடந்தன முன்னூற்றி நாற்பத்தாறு நாள்கள்னா கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு என்று ஸ்ரீ புராணம் செப்புகிறது பவ்யர்களே பெருவீரனான அபராஜிதன் போரிலே தோல்வி அடைந்து திரும்பினான் என்கிற செய்தி அறிந்த ஜராசந்தன் பொங்கி எழுந்தான் அவன் கூற்றுவனையே வெல்லக்கூடிய பேராற்றல் படைத்த மற்றொரு மகனான காலயவன் காலயவன் ஆனால் பாண்டவ புராணத்திலே ஜவனன் என்கிறது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது காலயவன் கால ஜபனன் எல்லாம் ஒரே பேர்தான் அந்த காலயவன் என்பவனை கிருஷ்ணன் மீது மறுபடியும் ஏவுகிறான் அந்த காளையவன் கூட கிருஷ்ணனை கொல்லாமல் திரும்ப மாட்டேன் என்று வீர சபதம் செய்துவிட்டு அந்த பூமகளின் முதுகு நெளியும்படி கடல் போலும் பரந்த சேனைகளோடு படைகளோடு புறப்பட்டு வருகின்ற அந்த செய்தியை எதுகுல அரசர்கள் அனைவரும் அறிந்து கொண்டார்கள் அவர்கள் அனைவரும் ஒன்று கூடி விரைந்து சென்று ஒரு ஆலோசனை மண்டபத்தை அடைந்தார்கள் ஆந்தக விருஷ்ணியின் மூத்த புதல்வனும் எதுகுல அரசர்களிலே சிறந்த வீரனுமாக விளங்கிய அந்த சமுத்திர விஜயன் என்கிற முதல் மகன் மூத்த மகன் ஒன்று திரண்டு கூடியிருந்த தமது எதுகுல இனத்தவரை நோக்கி சற்று கவலையோடு பேசத் தொடங்கினான் அவனது உரையை கேட்போமா எதுகுலத்து உத்தமர்களே நான் கூறப்போவதை சற்று கவனமாக கேட்டு ஒரு முடிவுக்கு வாருங்கள் கணக்கிட்டு சொல்ல பெரும் சேனைகளுடன் காலயவன் என்கிற அந்த கால ஜவனன் இங்கே வந்து கொண்டிருக்கிறான் அவன் படைகளிலே தேவ சேனைகளும் வித்யாதர சேனைகளும் உள்ளன வலிமை இல்லாத உயிர்கள் வலிமை பெற்றவைகளால் அழிக்கப்படும் என்பதிலே ஐயம் சிறிதும் இல்லை நாம் இப்போது பகைவனிடமிருந்து தப்பி பிழைப்பதற்கு நம் முன்பு இரண்டு வழிகள் தென்படுகின்றன முதல் வழி பகைவனாக வருகின்ற காலையவனிடத்திலே, சரணடைந்து விடுவது மற்றொரு வழி இந்த நகரத்தை விட்டு எல்லோரும் வெளியேறி விடுவது. நண்பர்களே சற்று சிந்தித்து பாருங்கள் முதலாவது வழியை மேற்கொள்வது நமது குலத்திற்கு தகுதி அன்று ஏனென்றால் அவனிடத்திலே நாம் அடைக்கலம் புகுந்தாலும் வீர சபதம் மேற்கொண்டு வருகிறவன் நமது விரோதியாவான் அவன் நம்மை மன்னித்து கொல்லாமல் விடமாட்டான் ஆகவே நாம் அவனை நம்புவது அல்ல இரண்டாவது வழியை கடைபிடிக்கலாம் மேற்கொள்ளலாம் என்றால் அது நமக்கு மிகுந்த மானக்கேட்டினை விளைவிக்கும் வேறு வழி தோன்றவில்லை ஆற்றலும் திறமையும் அறிவும் ஒருங்கே பெற்றவர்களாக இருப்பினோம் வினை முடிக்க தகுந்த காலம் வாய்க்கும் வரை அடங்கி இருத்தலே அறிவுடைமையாகும் பருவகாலம் இல்லாத காலத்திலே பொழிகின்ற மழையினாலே பயிர்கள் பயனை தருமா நம் குலத்து சிறந்த வீரனாகிய கிருஷ்ணன் தேவதைகளின் அருளை எதிர்காலத்திலே பக்கபலமாக அடைகின்ற வரை நாம் சற்று இருத்தல் வேண்டும் பிறகுகள் முளைத்து வானிலே பறந்து செல்கின்ற வலிமை வாய்ந்த அன்னப்பறவை சிங்கத்தைக் கண்டு அஞ்ச வேண்டியதில்லை அல்லவா சமுத்திர விஜய பூபதியின் இந்த தெளிவான போர்த்தருண அறிவுரையை எதுகொலத்தவர் அனைவரும் கேட்டார்கள் அது அவர்களுடைய கவனத்தை ஈர்த்தது அவன் உரைத்தவை அனைத்தும் சத்தியமானவையே என்று அனைவரும் தலையசைத்து ஏற்றுக்கொண்டார்கள் உடனே அரசன் விரைந்து செயல்படத் தொடங்கினான் தனது மக்கட்பேரின்மையை எண்ணி அவனுக்கு குழந்தை இல்லை பாக்கியம் அதை அந்த நேரத்தில் நினைச்சு பார்த்து தன் தம்பி வசுதேவனின் புதல்வனும் வீர சாகசங்களை செய்து பெரும் புகழ் படைத்தவனும் ஆகிய அந்த கிருஷ்ணனை இளவரசனாக்கி விட்டான் இனி நடந்த காரியங்கள் அனைத்தையும் இனி நிகழ்த்த வேண்டிய காரியங்கள் அனைத்தையும் தலைமை ஏற்று நடத்த வேண்டியவன் நிறைவேற்ற வேண்டியவன் நீயே பகைவரின் குலங்களை அழிப்பவனும் நீயே நமது ஆட்சிக்கு உட்பட்ட குடிமக்கள் அனைவரும் அனைவரையும் ஆதரிப்பவனும் நீயே என்றெல்லாம் இந்த மாதிரி அன்பான உரைகளாலே கிருஷ்ணனை பாராட்டி மகிழ்வித்தான் அதன் பின்னர் நகரமாந்தர்கள் அனைவரையும் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்திவிட்டு யதுகுல அரசர் அனைவரும் தத்தம் படைகளுடன் சூரியபுரத்தை விட்டு வெளியேறினார்கள் பேரறிவாளர்களுக்கும் சிற்சில சமயங்களிலே சங்கடங்கள் நிகழ்வது காலத்தினுடைய கோலம் உலக உயிர்களை தன்னுடைய குளிர்ச்சியான கிரணங்களால் மகிழ்விக்கின்ற தன்மதி முழுமதி நிறைமதி என்று சொல்லப்படுகின்ற சந்திரன் கூட ஒரு சமயத்திலே ராகுவினால் விழுங்கப்படுவது இல்லையா என்ன போன்றுதான் ஜராசந்தனின் மகனான காலையவனின் படையெடுப்பிற்கு அஞ்சி. இவ்வாறு வெளியேறிய எதுகுல மன்னர்கள் சில நாட்களிலே அலைவீசி ஆர்ப்பரிக்கும் ஆரவாரிக்கும் தென் கடற்கரையை வந்தடைந்து அந்த தொடுவானத்தை முத்தமிடுகின்ற ரெண்டு பிரமித்து போய் நின்றார்கள் அந்த கடலின் அற்புத காட்சி எப்படி இருந்தது என்பதை திருவர பாவலர் ஒரு கவிதை மூலம் ஓவியமாக தீட்டியிருக்கின்றார் தொடர்ந்து நாளை தொடரிலே அதைக் காண்போமா நன்றி வணக்கம் ஜெய்